தேவனுடைய நாமத்திற்கு எல்லா கனமகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக பொலை ஏற்பாடு பாவிகள் என்ற தலைப்பில் ஏற்பாட்டு நபர்களை குறித்து தொடர்ந்து உங்களோடு பேசி வருகிறேன் இந்த நாளிலே எப்தாவை பற்றி நம்ம படிக்கப் போகிறோம் எப்தா நியாயாதிபதிகள் பதினோராம் அதிகாரத்தில் முப்பதுலேருந்து நாற்பது வரை அவன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான் என்ன பொருத்தனை என்றால் நான் யுத்தத்துக்கு போய் ஜெயத்தோடு நான் வந்தால் எனக்கு எதிரே எது வருதோ அதை நான் கத்தருக்கு பலியிடுறேன் யார் வந்தாலும் பலியிடுறேன் எது வந்தாலும் எனக்கு எதிராக எது வந்தாலும் பலிகிடுறேன்னு சொல்லி ஒரு பொறுத்தரை பண்ணுறான் எது வந்தாலும்னா அதை யோசிக்க அந்த காலத்தில் அவனுக்கு அந்த அறிவு இல்லை எது வந்தாலும்னா யார் வந்தாலும் வரலாமே இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு நோக்கத்தோடு எண்ணத்தோடு அவன் புத்தி இல்லாமல் ஞானம் இல்லாமல் அந்த புறத்தனை செய்தான் அதே போல் அவன் ஜெயித்து வரும்போது ஜெயங்கொண்டு வரும்போது வெற்றி பெற்று வரும்போது ஒரே மக அவன் பிள்ளை எதுக்கு வர்றான் ஒரு பொம்பளை பிள்ளை என் மகளே கர்த்தருக்கு புறத்தனை பண்ணிட்டானே எது வருதோன்னா ஆடு வந்தாலும் சரி மாடு வந்தாலும் சரி அப்படி தான் பொருள் கொள்ளணுமே தவிர இல்லை மனுஷன் வந்தாலும் இப்போ வேறு ஆள் வந்தாலும் வெட்டுவானா அது நியாயமாக வெட்டலாமா அப்படி அப்படி ஒரு ஞானம் இல்லாத ஒரு பொருத்தனை பண்ணால் மகளே ஒரே மகளே வந்து எதுக்கு வரும்போது ஐயோ என் மகளே கத்தருக்கு பொருத்தனை பண்ணிட்டேனே அதை மாற்றக்கூடாது பாருங்க செய்தது ஞானம் இல்லாத பொறுத்தனையாக இருந்தாலும் சொல்லிட்டனே அதை செய்யணுமே என்ற அந்த வகையில் அதை உண்மையாக இருக்கான் அந்த பிள்ளை கூட ஆண்டவரே அப்பா நீ கத்தருக்கு சொல்லிட்டீங்க அதை மாற்றாதீங்க கடவுளுக்கு சொன்னது நீங்கள் நிறைவேற்றணும் நான் என் பொம்பளை பிள்ளைகளோடு விளையாண்டுட்டு வர்றேன் அதுக்கு பிறகு என்னை அதே மாதிரி செஞ்சுருங்கன்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளைக்கு கூட அந்த அறிவு ஞானம் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி சொந்த பிள்ளையவே பெற்ற பிள்ளையவே அவன் பலி கொடுத்தான்னு இருக்குது இந்த காலத்திலலாம் விடுவாங்களா காட்டு முராண்டி காலம் அது அறியாத காலம் கத்திர அந்த பலியை ஏற்றுக்கிறல அதை கேட்கலை நரபலி அவர் என்றைக்கி விரும்புகிறதில்லை இவனுடைய இல்லாத செயல் புத்தி இல்லாத செயல் அறிவில்லாத செயல் அந்த பொறத்தனையே தவிர அந்த வேண்டுதலே தவிர அந்த பலியே தவிர கடவுளுக்கு அதுக்கு பொறுப்பே இல்லை கர்த்தருக்கு அது வந்து பொறுப்பாகாது கர்த்தர் வந்து நரபலியை ஏற்றுக்கிட்டார் நரபலியை கேட்டார் என்ற ஒரு கெட்ட பேர் புரஜாதிகள் மத்தியிலே உருவாகிற மாதிரி இந்த எப்தா செய்தது அது கடவுளுக்கு முன்மாதிரி அல்ல ஒரு தேவனுடைய மனசனுக்கு அடையாளம் கிடையாது விசுவாசத்தினாலே என்ற பட்டியலில் அவன் வந்தாலும் அந்த விசுவாசத்தில் அவன் பூரணம் அடையலை அந்த விசுவாசத்தினுடைய பலனை அவன் அடையலை வாக்குத்தத்தங்களை அவன் பெறலை என்ற ஒரு காரியந்தான் எப்ரே பதினொன்று அதிகாரத்திலுடைய கடைசியில் அவனுடைய தீர்ப்பில் நம்ம பார்க்குறோம் அதனால் நான் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு சொல்ல வர்றது என்ன பழைய ஏற்பாட்டு நபர்களை மாதிரிகளாக மா முன்மாதிரிகளாக கோல் மாடலாக நாம் வைத்து பேசுகிறதோ அதை பின்பற்றுவதோ கூடாது ஆகவே எத்த புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு முன்மாதிரி அல்ல அதனால் அந்த பொறுத்தனை மாதிரி நம்ம பொருத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் ஞானமில்லாமல் சில விஷயங்கள் செய்ததை எச்சரிப்பாக நம்ம எடுத்துக்கலாமே தவிர போதனையாக பின்பற்றுவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது தான் என்னுடைய தாழ்மையான காரியம் அடுத்து ஒரு பதிவில் ஒரு நபரோடு நான் சந்திக்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமீன்